நவம்பர் 27ஆம் தேதி தமிழ் மக்கள் அனைவரும் வீடுகளில் இருந்து வாசல்கள் மாவீரர் நினைவு சுடர்களை ஏற்றுமாறு தமிழ் தேசிய கட்சிகளால் கூட்டாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளும் மாவீரர் துயிலும் இல்லங்களை சார்ந்த நினைவேந்தன் ஏற்பாட்டுக் குழுவினரும் இடையிலான சந்திப்பு நேற்று சனிக்கிழமை வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சுயஞானத்தின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சுயஞானன், ஈஸ்வர பாதம், சரவண பவன், நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனின் பிரதிநிதியாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலோ சார்பாக முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரத்தினம் மற்றும் திவாகர் சத்தியர் மாவீரர் துயிலும் இல்ல நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு சார்பாக மாணிக்க வாசகர் இளம்பிரையன், கருணாகரன், குணாலன், தானுபன், வடகமாச்சி மாவீரர் துயிலும் இல்லம் சார்பாக வேந்தன், ஜனநாயக போராளி கட்சியின் செயலாளர் உட்பட பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் தனிமைப்படுத்தல் சட்டம் ஆகியவற்றை காரணமாக காட்டி நீதிமன்றங்களில் ஊடாக மாவீரர் நினைவேந்தலை தடையாக அரசு ஏற்படுத்தி வரும் நிலையில் எவ்வாறான அணுகுமுறை கடைபிடிப்பது என இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. நவம்பர் 27ஆம் தேதி அனைத்து இலங்கைகளின் வாசல்களின் தீபம் ஒளி ஏற்றுமாறு தாயக மக்களுடன் வேண்டிக் கொள்ள விடுப்பது என்றும் மக்களின் அச்சத்தை போக்கும் விதமாக ஊடகங்கள் மூலமாக தெளிவுபடுத்தி மேற்கொள்ளலாம் எனவும் இதன்போது கருத்து கூறப்பட்டுள்ளது. அதன் பிரகாரமாக எதிர்வரும் 24ஆம் தேதி அன்று அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்று கூடிய தாய் மக்களை தெளிவுபடுத்தும் தொடர்பாக அறிக்கை ஒன்றை இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் எதிர்வரும் 27ஆம் தேதி தமிழ் மக்கள் அனைவரும் வீடுகளில் இருந்து வாசல்களில் தீபம் ஏற்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தினை சேர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் பற்றி சிறிய பதிவை முகநூல் வழியாக பார்க்க நேர்ந்தது. அது பல வகையில் முக்கியமானதொரு பதிவாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இலக்கிய இதழ் ஒன்றின் நலம் சார்ந்த கட்டுரையின் படிக்க முடிந்தது. அவையே இப்போது என்னை இப்பதிவினை உடனடியாக படிக்க தூண்டியுள்ளது. நீண்ட காலத்துக்கு முன்னர் கிட்டத்தட்ட 60கள் 70கள் காலப்பகுதியில் யாழ் நகர்பகுதியில் உலாத்திய பெண் தொழிலாளி சோடாமுடி என்ற பெயரால் நான்கு அறியப்பட்டிருந்தார். அந்த பெயருக்கு பின்னே ஒரு வஞ்சகமான கதை இருந்திருக்கிறது. அந்த பெண்ணின் கதையை நான் முன்னே அறிந்திருந்தேன். விளிம்பு நிலை மனிதர்களுடனே அவரது சகவாசம் பெரும்பாலும் இருந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அவர் அக்காலத்தில் பலரும் வேடிக்கைகளுக்குரியவராகவும் வெறுப்புக்குரியவராகவும் இருந்திருக்கிறார். தனிமைப்பட்டு தொழில் செய்ய முடியாத நிலையில் தளர்ந்து போய் வைத்தியசாலையில் முன்பாக கடலை வியாபாரம் செய்து வந்த அந்த மனித பிறவியை ஆயுததாரிகள் ஏதோ ஒரு இயக்கம் சார்ந்தவர்கள் சுட்டு கொன்று சமூக அவலங்களில் ஒன்றாகும். பல்வேறு சமூக உளவியல் காரணங்களால் உருவாக்கப்பட்ட அலைக்கழியும் பாலியல் தொழிலாளர்களின் கதையும் சமூக ஆய்வாளருக்குரிய சோடாமுடி எனப்படும் பெண்ணின் கதையும் பல வகையான சிந்தனைகளையும் கேள்விகளையும் தமிழ் சமூகத்தின் மத்தியில் எழுப்பக்கூடியது. அது ஒரு திரைப்படம் ஆக்கப்படக்கூடியது. சந்தர்ப்பம் சரியாக அமைந்தால் அக்கதையை ஆராய்ந்து ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்துவிடலாம் என்றே தோன்றுகிறது. அதன் மூலம் தமிழ் சமுத்திரத்தின் சார் சிக்கல்களுக்கு உள்ள முரண்களும் கசடுத்தனங்களும் காலபூர்வமாக பேசப்படக்கூடும் தொழிலாளர்கள் சார்ந்த தமிழ் படைப்பு கதைகள் நாகராஜன் மற்றும் ஏகாந்தன் போன்றவரால் முன்வைக்கப்பட்ட தமிழ் சூழலில் கவனிப்பிற்கு உள்ளாயிருக்கின்றது. சர்வதேச ரீதியில் பாலியல் தொழிலாளர்களை பல வகையினராக பார்க்க முடியும். பெரும்பாலும் அவர்கள் பல்வேறு சமூக நிர்பந்தங்களால் மனப்பிறல் வாழ் உருவாக்கியவர்களாகவே இருப்பார்கள். பகட்டான வாழ்க்கைக்காகவும் உடல் இன்பத்துக்காகவும் ஒருவித சகா மனப்பாவத்திலும் சுய விருப்பமே பாலியல் தொழில் ஈடுபடுகிறவர்கள் கூட இருக்கக்கூடும். பல்வேறு சமூக காரணங்களால் உருவாக்கப்பட்ட அலைக்கழிக்கப்படும் இப்படியான மனிதர்களை பற்றி பல இடங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அறிந்திருக்கின்றோம். இலங்கையிலிருந்து ஐரோப்பா வரையிலும் அறிய கிடைத்த பாலியல் தொழிலாளர்கள் பற்றி சித்திரங்கள் விஸ்திரமானவை. போருக்கு பிறகு இலங்கையில் தமிழ் மற்றும் சிங்கள சமூகங்களின் மத்தியில் தொழிலாளர்கள் பல்வேறு காரணங்களால் உருவாக்கப்படுகின்றார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. உண்மையில் அது பரிசீலிக்கப்பட வேண்டிய ஆய்வு செய்யப்பட வேண்டியதாகும். சார்ந்த விழிப்புணர்வு புரிந்துணர்வு குறைவான உள்ள தமிழ் சூழலில் இத்தகைய விடயங்களை பேசப்படுவது அரிது. வறுமையில் வன்முறைகளுக்கும் சார் பிரச்சனைகளுக்கும் அதிகரிக்கும் சமூகமே தமிழ் சமூகம் மாறுவதை விரும்புகிறார்கள். சமூக விரோதிகளாகவே இருக்க முடியும் மனித குலத்தின் ஆதார சக்திகள் ஒன்றாகி பற்றி விழிப்புணர்வு புரிந்துணர்வு அதிக அளவில் கொண்ட சமூகம் பெரும்பாலான ஆரோக்கியமாக இருக்கும்.